அனைவருக்கும் வணக்கம். நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள மாத தேர்வு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அழைப்பிதழ், ஆண்டு விழா. மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள் யாவை? மாசு, வானொலி. ஒளிப்படம் என்ற பொருளை தரும் சொல்லை கண்டறிக. நிழற்படம். சந்திராயனுடன் தொடர்புடைய சொற்களை எழுதுக. விண்வெளி, செயற்கைக்கோள். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுக. ஆண்டு விழா அழைப்பிதழ் அழகாக இருந்தது. அடுத்தது இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை எவை? முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை மின்னணு கழிவுகள் ஆகும். முதல் தொடரில் இடம்பெற வேண்டிய மரபு தொடர் எது? கூவியது. சித்தப்பா எதை கொடுத்து என்ன செய்ய சொன்னார்? சித்தப்பா அழைப்பிதழை கொடுத்து படிக்க சொன்னார். காகம் என்ன செய்தது? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லாராலும் பாட முடியும் என்பதை காகம் நிரூபித்து காட்டியது. செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் ஏவப்பட்டது? செயற்கைக்கோள் மண்ணில் உள்ள வளத்தை ஆய்வு செய்ய விண்ணில் ஏவப்பட்டது. அடுத்தது மாத தேர்வு. இந்த பத்தியில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. மீனா உயிரியல் பூங்காவில் பார்த்த பறவைகள் யாவை? வெள்ளை மயில், பஞ்சவர்ண கிளி, பூனாரை, தீக்கோழி. பெயர்களில் வண்ணங்களின் குறிப்புகளை கொண்ட உயிரினங்களின் பெயர்களை எழுதுக. வெள்ளை புலி, பஞ்சவண்ண கிளி, வெள்ளை மயில். மீனா எதை கண்டு பயந்தால்? மீனா மஞ்சள் அனகோண்டா பாம்பை கண்டு பயந்தால். பத்தியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. பெரிய மலைப்பாம்பு, பச்சை பசேல் என்ற புல்வெளி, உயரமான மரம், அழகிய நினைவுகள். அடுத்து வரும் சொல்லை எடுத்து எழுதுக. காலாண்டு விடுமுறை, உயிரியல் பூங்கா. அடுத்தது இது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அழைப்பிதழ் இடம்பெற்றுள்ள இடம் பள்ளி தகவல் பலகை. போட்டிகளுக்கான தலைப்பு யாது? மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான உலகம் படைப்போம். உன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை இருக்கிறது எனில் எந்த வகுப்பு மாணவர்கள் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளலாம்? நான்கு மற்றும் ஐந்தாவது மாணவர்கள் இப்போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்கப்படுபவை பாராட்டும் பரிசும். கவினுக்கு பாடவும் நடனமாடவும் தெரியும், கோமதிக்கு கவிதை எழுத தெரியும், உனக்கு நடிக்க தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள்? கவின் பாட்டு மற்றும் நடன போட்டியிலும், கோமதி கவிதை போட்டியிலும், நான் நாடகத்திலும் கலந்து கொள்வேன். அடுத்தது மீனாவுக்கு உதவலாமா? குளத்தில் நீந்தும் மீன்கள், காட்டில் ஓடும் மான்கள், செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் காய்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். செய்தவர்கள் யார்? எழுதலாமா? முயல் ஓடியது, நரிகள் பார்த்தன, வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன, எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன, புலி பாய்ந்தது, மான்கள் பயந்தன. யார் எதில் எழுதுங்களேன்? செடியில் பூக்கள் பூத்தன, கொடியில் காய்கள் காய்த்தன, படியில் சிறுவன் ஏறினான், மடியில் சிறுவன் தூங்கினான். என்ன இருக்கும் எழுதுங்களேன்? மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு இறகுகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.